ஹாய், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து கீரை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே கீரைகள்னாலே குழந்தைகள் வந்து சாப்பிடாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நாலஞ்சு பூண்டு, முக்கால் டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய், அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து ஒரு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உள்ள எல்லா திங்ஸையும் பருப்பில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கீரை, சாம்பார் தூள், மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்துருச்சு, கீரையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை அடிச்சிடலாம். இது வந்து இலையெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கிறதுனால குழந்தையெல்லாம் அந்தளவுக்கு விரும்பாதுங்க. அதனால் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம்னா ஸ்மூத்தாக இருக்கும், எந்த டிஸ்டர்புமே இருக்காது. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கடாயி வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதை தாளிச்சு விட்டுருலாம். வரமிளகா விதை எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கீரை அரைச்சி விட்டுதான் சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கீரை அரைச்சதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் கசகசா அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப எளிமையாக கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.